வணக்கம் வந்தனமே நமஸ்கார் வெல்கம் டு எனி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எனி டாக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு மனப்பாங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு மனப்பாங்கை நம்ம வளர்த்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்நாளில் நம்ம வெற்றி அடைவதோடு மட்டும் இல்லாமல் இப்பிறப்பிலேயே நம்மளால் முக்தி பேருக்கு கூட போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துற அளவுக்கு இந்த மனப்பாங்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். முக்தி பேர் அடைந்தவர்களும் இந்த மனப்பாங்கு பெற்றதற்கு பிறகு தான் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே. அப்படி என்ன முக்கியமான ஒரு மனப்பாங்கு அப்படின்னு கேட்டால், இருப்பதை இருப்பதற்கு ஏற்றாற் போல ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சரியாக வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஜெயிச்சிருவோம். இப்போ இப்படி சொன்ன உடனேயே நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது நான் துன்பத்தில் இருக்கேன் ஆனால் ஒத்துக்கிறேன் அப்படியே இருந்துட்டுவோம் அப்படின்னா, இல்லை இந்த சூழலில் நான் துன்பத்தில் தான் இருக்கேன் அது எனக்கு தெரியுதா, ஆமாம் தெரியுது, இப்போவே நான் அதை நினச்சி வருத்தப்பட்டு ஆ ஊன்னு ஏதோ ஒரு பெரிய சீன் க்ரியேட் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு யூஸ் இருக்குமா, ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இருக்கக்கூடிய சூழலை நான் ஒப்புக்கு கொண்டுகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு வந்து போதுமான ஒரு அறிவினுடைய முதிர்ச்சி இல்லை, நான் ஏழையாக இருக்கேன், நான் வந்து எனக்கு பெரிய அடுத்தவங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு டேலண்ட்டு திறமை அப்படிங்கிறது இல்லை, ஒரு சிலதில் எழுதி வச்சுருக்கேன், எனக்கு வேணுங்கக்கூடிய அந்த ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னலாம், அதெல்லாம் எனக்கு புரியவும் மாட்டேங்குது, என்னால் அதை பயிற்சி பண்ணவும் மாட்டேங்குது, ஒவ்வொருத்தர் ஏதோ ஏதோ அனுபவங்கள்லாம் சொல்கிறீங்க அதில் ஒன்று கூட எனக்கு எதுவுமே ஏற்பட மாட்டேங்குது, அடுத்தவனுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை, இதெல்லாம் இருக்குது. இது இது இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் எத்தனையோ ஒரு லிஸ்ட்டு எடுக்கலான்னு பாருங்களேன். இப்படி ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க கையில். இதை நினச்சி நம்ம வருத்தப்படுவதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஒரு பயனுமே கிடையாது. இந்த வருத்தப்படுவது நம்மை நாமே கொண்டு போய் ஒரு அழுத்தத்தில் நம்மை உட்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து சுருக்கிக்கிட்டே இருப்போம், நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறது விரிவடையாது, நம்மளை நாமளே சுருக்கிக்கிட்டே இருப்போம். சுருங்க 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், புதுசாக கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் நம்ம உள்ளே வாங்கிக்க மாட்டோம், புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம், அப்போ எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செய்கிறது இல்லை அப்படின்னு நம்மளை நாமளே ஏமாற்றிக்குவோம். ஆனால் உண்மையாலுமே நம்ம எந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு சொன்னால், மனம் துவண்டு போன இடத்துல இருப்போம், நம்மளால் எந்த ஒரு வேலையும் புதுசாக செய்ய முடியாது, வாழ்க்கையே ஒரு மாதிரி விரக்தியாகவும் வெறுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு கிடையாது. உண்மையாலுமே ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இருக்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, இப்போ எங்கிட்ட அறிவு இல்லையா, இப்போ எங்கிட்ட புத்திசாலித்தனம் இல்லையா, இப்போ எங்கிட்ட திறன் இல்லையா, இப்போ நான் ஏழையாக இருக்கேனா, இப்போ எனக்கு எந்த விதமான அனுபவங்களும் இல்லையா, அது ஆமாம், அதில் மாற்றம் இல்லையே, இப்போ நான் அப்படி தான் இருக்கேன், அதில் எந்த மாற்றமும் இல்லையே, ஆனால் இதுலேயே வந்து கரை கண்டவர்கள் அப்படின்னு ஒரு சிலர் அங்கே இருக்காங்க, எனக்கு தெரியுது அவங்க அங்கே இருக்காங்க, இந்த இப்போ நான் இங்கே இருக்கேன், இதுபோல் அவங்களும் ஏதோ ஒரு ஏற்ற இறக்கத்தில் ஒரு நாள் இருந்திருக்காங்க, ஆனால் இன்றைக்கி அவ்வளோ தூரம் போயிருக்காங்க பாருங்கள், இதுபோல் என்னாலும் செல்ல முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறான் பாருங்கள், அந்த ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிறான் பாருங்கள், அவன் தான் அக்செப்டன்ஸ் ஒரு அந்த அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கா, அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் போவான். ஒன்ஸ் இந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், குரோத்தை பற்றி தான் யோசிப்போம். நிறைய பேர் இந்த இடத்துல தான் சறுக்கிடுறாங்க, ஆமாங்க முடியலைங்க கிடக்குது போங்க அப்படின்ருவாங்க, அது இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான மனோநிலை, ஆமாங்க இல்லைங்க ஆனால் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு புது கதவுகள் நிறைய திறக்க ஆரம்பிக்கும், நம்ம அடுத்தடுத்த வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ ஒரு எட்டு எடுத்து வைக்கிறோம், எடுத்து வைக்கும் பொழுது ஒரு அடி உழுகுது, நீ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, ஒரு வண்டி வாங்கணும்னு நீங்கள் முற்படுறீங்க சரிங்களா, அந்த ஒரு வண்டி ஒரு 100,000 ரூபா அந்த வண்டி வாங்குறதுக்கு முற்படுறீங்க, நீங்கள் அந்த முற்படும் பொழுது உங்கள்கிட்ட 100,000 ரூபா காசு இல்லை சரிங்களா, இருந்தாலும் நீங்கள் அதற்கு அப்படி இப்படி நல்லா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறீங்க, அதில் ஒரு பெஸ்ட்டு வண்டி பார்க்குறீங்க, ஒரு செகண்ட்ஸில் வாங்கிடலாம், 100,000 ரூபா கொடுக்க முடியாதையா, ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஒரு செகண்ட்ஸ்லேயே அது வாங்கிடுவோம் அப்படின்னு அதற்கு முயற்சி பண்ணுறீங்க, அப்படியே கண்ணுக்கெட்டுற தூரம் வரைக்கும் வந்துடுச்சு ஆனால் கிடைக்காமல் அது தட்டி போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்னடா இது கூட நான் லாய்க்கு இல்லையாடா, இது கூட என்னுடைய வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி நடக்குதோ இப்படி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தன்னுடைய சூழலை ஒப்புக்கொண்டவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், இதுவும் நன்மைக்கே, ஒரு தடையும் அவர்களுக்கு படிக்கற்களாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் 100,000 ரூபா வண்டி வாங்கணும்னு தான் யோசித்தேன், புது வண்டி வாங்கணும்னு தான் யோசித்தேன், அதை விட்டு போட்டு நான் இந்த 50,000 ரூபான்னு யோசித்தேன் பார்த்தியா, அப்போ இது சரியில்லைடா, நீ 100,000 ரூபா வண்டி வாங்கணும்னு யோசிச்சே இல்லை, 1,500,000 ரூபா வண்டி வாங்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பும் சாத்தியங்களும் முன்னே இருக்குது, நீ அங்கே போ,
இந்த 50,000 ரூபாய் இதை வாங்கிட்டேன்னா நீ அங்கே போக மாட்டேன்னு சொல்லி அதை நீங்கள் இறைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, குருன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பிரபஞ்சம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயின்சிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுபோல் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பெட்டரான ஒரு வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இன்னும் முன் செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு தா பக்கத்தில் இருக்குது, அதை விட்டு போட்டு நீ எது யோசித்ததை விட ஏன் குறைவாக இருக்கிறதுக்கு போகிற அப்படிங்கிறதுக்காக உங்களை நிறுத்துது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், சூப்பர் ஆப் இதுதான் ரீசனா, சரி இன்னும் பெட்டராக போவோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நமக்கு ஏற்படும். அப்போ இருந்தாலும் எனக்கு ரொம்ப அவசரமாக இப்போ ஒரு வண்டி வேணுமே அப்படின்னா அதே வாழ்க்கை உங்களுக்கு என்ன பண்ணும், ரொம்ப சொற்பமாக அந்த ஒரு பொருளை நீண்ட நாள் வச்சுக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் ஒரு 10,000-15,000 ஒரு ரொம்ப ஒரு நார்மலாக வண்டி ஓடுற மாதிரி ஒரு வண்டி உங்களுக்கு கொடுத்துரும். இதை வச்சு நீ முன்னேறு, நீ 1.5 லட்சம் ரூபா பொருளை ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது உண்மை, நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையிலேயே அந்த அனுபவத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இதை புரிதல் வர்றதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டம்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, என்ன இப்படி இருக்கோ, என்னதான் பண்ண, எல்லாரும் நல்லா இருக்காண்டா, நான் என்னடா பண்ணேன் தப்பு பண்ணேன், இப்படியே ஆயுசு பெருவாரியான காலம் கழிஞ்சிருக்கு. அப்போ அந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய மனோநிலை வரும்பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நமக்கு. என்னடா இது, எனக்கு இப்போ வேணும்னு ஆசைப்பட்டனே, இந்த மாடல் நல்லா இருக்கே, அந்த மாடல் உனக்கு கிடைக்கிறதுக்கு இப்போ கால சூழல் இல்லை. இதை விட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சா தான் அடுத்த 2 மாடல் வரும்பொழுதும் நல்லா வாங்க முடியும். இதுதான் உண்மை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், இப்போ நான் போகக்கூடிய அந்த ஒரு வேகத்தில் போகும்பொழுது என்னால் அங்கே தான் போய் அதை வாங்க முடியும்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த மனப்பான்மையை நான் வளர்த்திக்கிட்டு அதை நோக்கி நான் போகிறதுக்குண்டான மனசை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய க்ரோத் அபரிமிதமாக இருக்கும். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நிறைய புது புது வாய்ப்புகளை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். 2 வருஷம் கழித்து தான் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட இதை ஒப்புக்கொள்ளும் பொழுது அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு விலகி போகும் பொழுது அந்த அப்சஷன் ஒன்று வேணும் 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 என்ன பண்ணுறது அது நம்மக்கிட்ட இருக்காது. பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம், நம்மளால் முடியும், கண்டிப்பாக முடியும். ஆண்டவர் நமக்கு அதுக்கு உண்டான அறிவு கொடுத்துருக்கு, திறன் கொடுத்துருக்கு, வாழக்கூடிய ஆயுசும் கொடுத்துருக்கு, எந்த தப்பும் இல்லை, வாங்கிக்கலாம். இந்த பொருள் இல்லைனாலும் இதை விட பெட்டரான இன்னொரு பொருள் தாராளமாக நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கும் பொழுது பல புதிய வாய்ப்புகளும் பல கதவுகளும் நமக்கு திறக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு பயணிப்போம். அடுத்த 2 மாதத்தில் உங்களால் வாங்கிட முடியும். நீங்கள் எதிர்பார்த்த அதே பொருள் அடுத்த 2 மாதத்தில் ஏன் அதை விட பெட்டரானது கூட நம்ம வாங்கிட முடியும். எப்படி இது நடந்தது அப்படின்னு கேட்டால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய புது வாய்ப்புகள் நம்ம கண்ணுக்கு அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய நிலைமையை ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை நம்மகிட்ட வந்த ஒரு காரணத்தினால ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸ்ட்ரெஸ் இல்லாததுனால மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது. மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்போது என்ன ஆகுது, மனம் அப்படிங்கிறது பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையாகுது. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து பிக் பண்ணுறோம். நம்மளுடைய லைஃப் நல்லபடியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகுது. நாம் குறித்த காலத்திற்கு முன்னதாகவே நமக்கு வேணுங்கிறது கிடச்சிருச்சு. நாம் குறித்த காலத்திலுக்குன்னு நம்ம போகும் பொழுது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு நிலையில் நம்ம இருப்போம், உயர்ந்த ஒரு நிலையில், கீழே போகவே மாட்டோம். அப்போது இந்த மாதிரி ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வருது, இருக்கக்கூடிய சூழலை ஒப்புக்கொண்டு அந்த ஒப்புக்கொண்டதற்கு பிறகு அந்த ஒப்புக்கொண்டதை வாய்ப்புகளாக மாற்றுவதற்குண்டான திறனை வளர்த்தி கொண்ட பிறகு நமக்கு இதெல்லாம் ஏற்படுது. அந்த ஒப்புக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை வளர்ந்துருச்சுன்னா மனசில் எந்த விதமான பயமும் இல்லை, எந்த விதமான ஒரு கவலையும் கிடையாது. நீங்கள் பயத்திற்கும் கவலைக்கும் உங்களுடைய எனர்ஜியை கொண்டு போய் போடுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு போய் போட ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் கொண்டு போய் போட ஆரம்பிச்சிருவீங்க எல்லாத்தையுமே. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு க்ரோத் ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். புது புதுவாக, டேய் இவ்வளோ நாள் இதை நான் யோசிக்காமல் இருந்துட்டேன், எப்பட்றா இதை பற்றி எனக்கு அறிவு இருக்கே, இதை நான் எப்படி வாய்ப்பாக மாற்றாமல் இருந்தேன், இதுபோல் நிறைய மாறுதல்கள் வரும். இப்போ அப்படி ஒரு மாறுதல் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது, கூடிய சீக்கிரம் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா. சரி இருக்கட்டும், இது ஒரு பஸ் பண்ணி விட்டேன் பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு மனோநிலை பெற்ற ஒருவனுக்கு ஆயுசு பூரா கிடைக்கக்கூடியது எல்லாமே அனுபவமாக இருக்கும். அவனுக்கு எதுவுமே இந்த உலகத்தில் தடையாக தெரியவே தெரியாது. அவனுக்கு யாருனாலையும் எதுவுமே அவனை தடுக்கவும் செய்யாது. அப்பேற்பட்ட ஒரு மகா பராக்கிரமசாலியாக மாறிடுவான் பாருங்களேன். இப்படி இருந்து வந்தவங்க தாங்க நம்மளுடைய ஞானியர்கள் எல்லாமே. இந்த உலகை சாதித்து தன் பெயரை நிலைநாட்டியவர்கள் அத்தனை பேருமே அவங்க எல்லாரும் தான். அலெக்சாண்டர் வந்து இங்கே வந்தார், புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னனை வந்து வெற்றி கொண்டார். அதற்கப்புறம் இந்தியா வந்து அப்போ 300 நாடுகளாக பிரிஞ்சிருந்ததா. அலெக்சாண்டர்கிட்ட வெறும்
20,000 பேரோ 30,000 பேரோ தான் படையாட்கள் படை வீரர்கள் வந்து உயிரோடு இருக்காங்க. இப்போ அலெக்சாண்டருக்கு வந்து மொத்த இந்திய கண்டத்தை பிடிக்கணும்னு ஆசை. புருஷோத்தம ராஜா கிட்டே கேட்குறாரு. புருஷோத்தம ராஜா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உனக்கு நேரம் நல்லா இருந்தது, நீ என்னை ஜெயிச்சிட்ட, அவ்வளோதான். உனக்கு நேரம் நல்லா இருந்தது, நீ என்னை ஜெயிச்சிட்ட. ஆனால் இதே மனக்கோட்டை கட்டிட்டு என்னுடைய நாட்டினுடைய எல்லையை தாண்டணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்குவேன், அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தன் இங்கே இருந்தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான தடயமே இல்லாமல் அழிச்சிருவாங்க அப்படின்னு புருஷோத்தம ராஜா சொன்னாராம். அது உண்மை, நம்ம ஆளுகளால் செய்ய முடியும்னு பாருங்களேன். அப்படியே இருந்தாலுமே அலெக்சாண்டர் உட்டப்பாடுக்கணும், இதுதான் பாருங்கள் அந்த அக்செப்டன்ஸ். எனக்கு புரியுது, ஆனால் இன்னும் வாய்ப்பு நான் எப்படி பார்க்குறேன், இது 300 நாடுகளாக பார்க்காதீங்க. நம்ம கிரேக்கத்துலேருந்து வரோம், கிரேக்கத்தில் ராஜாவை கொன்னாலும் நீங்கள் போராடுவீங்க, ஆனால் இந்தியர்கள் அப்படி கிடையாது. இங்கே ராஜா செத்துட்டானா போரை நிறுத்திடுவாங்க. ஸோ 300 நாடுகளாக பார்க்காதீங்க, 300 பேராக மட்டும் பாருங்கள், ராஜாவை கொள்வது எப்படின்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னாரா அலெக்சாண்டர். அப்போ அப்படி நான் போனேன்னா புருஷோத்தம சொன்னாராம், உனக்கு நேரம் அப்படி கூட நல்லா இருக்கும் பட்சத்தில் 300 பேர்த்து நீ தோக்கடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, கீழே போனேன்னா சேர சோழ பாண்டியர்கள்னு ஒரு 3 ராஜா இருக்காங்க, நான் வந்து வருஷத்துக்கு 365 நாளும் போர் செய்யக்கூடியவன், இப்படிப்பட்ட நானே அந்த 3 ராஜாவினுடைய எல்லையை கூட பார்த்தது கிடையாது, நீ போய் ஜெயிக்க போகிறையா அப்படின்னாராம். அப்போ அலெக்சாண்டர் ஒரு செகண்ட் அப்படி ஷாக் ஆகி நின்னாராம். இருந்தாலும் அலெக்சாண்டர் அதை விடுறதுக்கு ரெடியாக இல்லை. பட் அவர்களுடைய போர் வீரர்கள் சப்போர்ட் பண்ணலன்னு பாருங்களேன். எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு தடை வரும்பொழுதும் அந்த தடையை அணுகக்கூடிய விதம்னு ஒன்று மாறிச்சு பார்த்தீங்களா அலெக்சாண்டர்னுடைய புத்தி. அதுதான் அவர் வந்து நாட்டுக்கு போயிட்டு திருப்பவும் பெரும் திறலை கூப்பிட்டு திருப்பி இந்த நாட்டுக்கு வரணும்னு தான் இருந்தார். அதுக்குள்ளே போகிற வழியிலே அவர் விஷம் வச்சு கொண்டு ஓட்டாங்கன்னு வருங்க, நமக்கு அப்படி நடக்காது. ஹிஸ்ட்ரி, ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி சொன்னேன், அப்படி நடக்காது, நமக்கு தைரியமாக இருப்போம். அப்போ எதற்காக இதெல்லாம், இந்த மாதிரி மனப்பாங்கு அப்படிங்க கொண்டவர்களுக்கு பார்க்கக்கூடியது எல்லாமே வாய்ப்புகளாக தான் இருக்கும். அதில் எது கரெக்டுன்னு சொல்லி அப்படியே அவங்களால பிக் பண்ணி எடுத்துக்க முடியும். வாழ்க்கை ரொம்ப அழகானதாகவும் நிறைய அனுபவங்கள் கூடியதாக இருக்கும். அவங்க எந்த ஒரு இடத்துலையும் தடைபட்டு நின்ற மாட்டாங்க, அவர்களை யாருனாலையும் நிறுத்தவும் முடியாது. இந்த ஒரு இடத்துல ஃபெயிலியரா, எப்படி அதை பெட்டராக மாற்றணும், இல்லை என்னால் முட்டி மோதி பார்த்துட்டு அது முடியலையா, அதை விட்டுட்டு அடுத்த வாய்ப்பு என்ன, டக்குன்னு அந்த ஜம்ப் பண்ணிட்டு அவன் க்ரோத்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இவன் வாழ்க்கையில் முன்னுக்கு தான் வந்துக்கிட்டே இருப்பானே தவிர பின்னுக்கு இவன் வரவே மாட்டான். இந்த ஒரு மனப்பாங்கை வளர்த்துக்கிட்டோன்னா அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருப்போம். உலக விஷயம் ஒரு நாள் போர் அடிக்கும், அப்படியே முக்தி பேருக்கு போயிடும். இந்த முக்தி பேருக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பயிற்சி எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அது பண்ணி இது இருக்கட்டும், இவ்வளோ நாள் நான் அதற்கு பண்ணலை, பயிற்சி பண்ணலை, இப்போ தான் நான் பண்ணுறேன், இப்போ இப்படி தான் இருக்கும், முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக நம்மளால் முடியும். இறை நம்மை ஒரு காலத்திலும் கைவிடாது. திருவருள் நம்மை காக்கும், குருவருள் நம்மை காக்கும், நம்மை வழி நடத்தும். இந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலை ஒத்துக்கிட்டு அடுத்தவங்களை நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சு சுற்றாமல் நம்மளை முன்னே தள்ளிகிட்டே, பின் இருக்கிற நம்மளை நாம் முன்ன இருக்கிற நம்மளை தள்ளிகிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு அப்படிங்கிறத வளர்த்திக்கிட்டோம்னா போதும், ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில். இதெல்லாம் வெறும் கதை பேசலை, முன்னாடி கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த ஒரு சூழலிருந்து இறை நம்ம இந்த ஒரு பக்குவ நிலைக்கு வரும்பொழுது இதிலிருந்து கொஞ்சம் அதை மாற்றி வர கொஞ்சம் துன்பமாக தான் இருந்தது. ஆனால் மாற்றி வந்ததுக்கப்புறம் பார்ப்பதெல்லாம் வாய்ப்புகளாக தெரியும் பொழுது, இங்கே ஒரு அடியா பரவாயில்ல, இதிலிருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன், சரி ஓகே நகரு, இதை இதை ஒன்றா இதில் ஒரு பார் இப்படி ஒரு வாய்ப்பு, இது இந்த அடி கிடச்சதுனால இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கண்ணுக்கு தெரியுது, இதை பிடிச்சிட்டு போ. இப்படி வந்து எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கேன்னு தெரியுங்களா, எவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்னு தெரியுங்களா. இது போல் என்னுடைய நண்பர்களும் உண்டு. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது, ஒருவேளை அந்த ஒரு நான் சொல்கிறது எல்லாமே புரியுது, நான் அந்த இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதற்கு முற்படுபவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கா யா. ஸோ அக்செப்டன்ஸ், இருக்கக்கூடிய சூழலை ஒப்புக்கொண்டு எதிர்காலத்தை நம்ம நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கை நம்ம வளர்த்திக்கக்கூடிய அந்த ஒரு மனதிடத்தை நாம் வளர்த்தி கொள்வோம். இந்த உலக வாழ்விலிருந்து பிறவா நிலை பெறுவது வரைக்கும் அனைத்தும் இப்பிறப்பிலேயே சாத்தியப்படக்கூடியதற்குண்டான ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு மனப்பாங்கு அது. எஸ், ஸோ இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்துருக்கோம், ஃபெர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வரதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதிருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்து பாடி, நன்றி.